எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிக் பாஸ் டே 15 ரிவ்யூ பற்றி தாங்க. நேற்று கண்டக்டே எதுவுமே கிடையாது, பிக் பாஸ்க்கே எதுவுமே கிடையாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரே விஷயத்த 3 ப்ரொமோவாக பிரித்து போட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க கிட்ட கண்டென்ட் வந்து ரொம்ப கிரையாக இருக்குது. அந்த போகம்பம் விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது எபிசோடில் பார்த்தீங்கன்னா வெறுமனே ஒரு 3 நிமிஷத்துலேருந்து ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் தான் இருந்திருக்கு. அதே பிரித்து அவங்க 3 ப்ரொமோவாக போகாங்கன்னா அப்போ எந்த அளவு கண்டென்ட் வந்து அவங்களுக்கு கையாக இருக்குன்னு நீங்களே யோசிச்சு பார்த்துங்க. எபிசோடில் என்ன நடந்துச்சு அப்படி பார்த்தீங்கன்னா வேக்கப் சாங் முடியுது. வேக்கப் சாங் முடித்த உடனே பார்த்தீங்கன்னா தினேஷ் வந்து ஸ்மால் பாஸ் வீட்லேயும் பிக் பாஸ் வீட்லேயும் பிரிக்கிறாங்க. அப்போது அந்த பிக் பாஸ் வீட்டை பிரிக்கும் போது அவங்களுக்கு 3 கேள்விகள் கொடுக்கப்படுது. என்னென்ன கேள்விகள் அப்படின்னு பார்த்தா, யார் 2 பேர் இந்த 50 நாளில் எதுவுமே பண்ணலை? அப்புறம் 2வது கேள்வி வந்து இந்த 50 நாளில் அவங்க பண்ண கண்டென்ட் எல்லாம் முடிஞ்சு, இனிமேல் அவங்கக்கிட்ட எதுவுமே இல்லை. 3வது கேள்வி, இந்த 50 நாளும் முகமூடி போட்டுகிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லி 3 கேள்விகளுக்கு. இல்லை, பெரிய கிறிஸ்டின் என்னன்னா, 1st கேள்விக்கு விக்ரமையும் பூர்ணிமாவையும் அனுப்பிச்சாங்க. பூர்ணிமாவுக்கு செம்ம காண்டு. 1, நான் 50 நாளில் எதுவுமே பண்ணலையா அப்படின்னு சொல்லி ஒரு காண்டு. இன்னும் என்னென்னா, நேற்று கமல்ஹாசனுடைய எபிசோடில் வெற்றி நடை அப்படிங்கிற ஒரு டாஸ்கில் வந்து வெற்றி நடைக்கு நான் வந்து விக்ரமை கொடுத்துருந்தேன். இப்போ நீங்கள் எதுவுமே பண்ணலைன்னு சொல்லி என்னையும் விக்ரமையும் போட்டீங்கன்னா 1, நான் சொல்கிறது பொய்யாயிரும். இல்லை அப்படின்னா அவர் எதுவுமே பண்ணலை அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். ஸோ இந்த 2 காண்டு சேர்ந்து, அதுபோக ஏற்கனவே தினேஷ் மேலே வந்து பூர்ணிமாவுக்கு வந்து ரொம்ப காண்டு. இப்போ நான் பண்ணது ஸ்ட்ராட்டஜி தான், இப்போ நீங்களும் பண்ணுற ஸ்ட்ராட்டஜி தானே, இது என்னால் ஒத்துக்கவே முடியலை அப்படின்னு பூர்ணிமா சொல்கிறாங்க. தினேஷ் அதுக்கு உடனே ஓகே நீங்கள் ஒத்துக்கலாம் வேணாம், என்னோடய ஒப்பீனியன் இது அப்படின்னு சொல்லி ஒரே இதில் முடிச்சுட்டாப்புல. அதுக்கப்புறம் 2வது கேள்வி, 50 நாட்களில் இந்த கண்டக்டர் வந்து கொடுத்து முடிச்சுட்டாங்க, இன்னி அவங்ககிட்ட எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லும்போது விசித்ராவையும் விஷ்ணுவையும் அனுப்புகிறாங்க. அதுக்கடுத்தது இந்த 50 நாள் முகமூடி போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது பிராவாவும் ஜோவிகாவையும் அனுப்புகிறாங்க. ஸோ இதுதான் ஸ்மால் பாஸ் வீட்டில் போகிறவங்க வந்து பூர்ணிமா, விக்ரம், அதுக்கப்புறம் விசித்ரா, விஷ்ணு, அப்புறம் ஜோவிகா, பிராவோ, இவங்க 6 பேர் தான் இந்த வாரம் ஸ்மால் பாஸ் வீட்டுக்குள்ளே போகிறாங்க. அதுக்கு அடுத்த கட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஷ்ணுவுக்கு ஒரு ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருந்தாங்க. அதிக ஸ்டாக் வச்சுக்கிறதுனால 2 பேரை டைரெக்டாக நாமினேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் விஷ்ணு வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வராது. பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்தோடனே மாயாவையும் அக்ஷயாவையும் வந்து நாமினேட் பண்ணுறாரு, டைரெக்டாக நாமினேட் பண்ணுறாரு. இதுக்கிடையில் குல்சுரேஷ்டர் நிறையா பேசுகிறாரு, யாரை நாமினேட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லும்போது நான் வந்து மாயாவை தான் பண்ணுறேன், எல்லாமே மேக்ஸிமம் மாயாவை தான் சொன்னாங்க, நிக்சன் வந்து விசித்ராமா வந்து ஸ்ட்ரிக்டாகவே வேணான்னு சொல்லிட்டாங்க, அவனை பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க, அதனால் அது நம்ம பண்ண வேண்டாம், மேபி அவங்க பண்ணிக்கணும், பிக் பாஸ் டீம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது குல்சுரேஷ் மகளியை ரொம்ப அழுத்தி கேட்குறாரு. அப்போ அந்த பருத்தி முட்டைகளெல்லாம் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லும்போது, ஒரு பருத்தி முட்டையில் நான் போகிறேன், இன்னொரு பருத்தி முட்டையில் நீங்கள் எல்லாரும் சேர்ந்து போடுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நக்கலாக வந்து சொல்கிறாரு. அந்த பருத்தி முட்டைங்கிறது ஒன்றும் இல்லை, விக்ரமும் அக்ஷயா 2 பேர் தான், இங்கே 2 பேர் தான் வந்து நம்மளை அனுப்பிச்சுட்டு தான் இவங்க போவாங்க போல இருக்குது, நம்ம கஷ்டப்பட்டு இவ்வளோ விளையாடுறோம், அவங்க எதுவுமே பண்ணாமல் சும்மாவே இவ்வளோ நாள் வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதுவுமே ஒரு நியாயமான பதில் தான் விஷ்ணு சொன்னது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாமினேஷன் ஸ்டாக் ஆகுது. நாமினேஷன் ஸ்டாக்கில் வந்து எல்லாத்துக்கும் ஒவ்வொன்றும் ஒரு ரீசன், எல்லாமே பியூர் வெஞ்சன்ஸ் தான், யாரும் வந்து கேமுக்காகலாம் யாருமே எதுவுமே சொல்லலை. ஒரே ஒரு நாமினேஷன் மட்டும் ரொம்ப சூப்பராக இருந்தது, அது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூல்சுரேஷ் சொல்லுது. கூல்சுரேஷ் மட்டும்தான் விக்ரமா அடித்து சொன்னாங்க, இன்னுமே அவங்க போரிங்காக தான் இருக்காங்க. பிராவோவும் சரி விக்ரமும் சரி 2 பேரும் பயங்கரமான போரிங் பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒன்று சொல்கிறாரு. எனக்கு இந்த நாமினேஷன் லிஸ்ட்டில் வெளியில் வந்து பண்ணுறாங்க இல்லையா, அவங்க எதன் அடிப்படையில், வெஞ்சன்ஸ் அடிப்படையில் மட்டும் நாமினேட் பண்ணுறாங்க. ஸோ கேமின் அடிப்படையில் அவங்க நாமினேட் பண்ணாங்க அப்படின்னா கேம் இன்னும் கொஞ்சம் மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நேற்று பார்த்தீங்கன்னா நாமினேஷனில் ஜோவியா எஸ் ஆகிட்டாங்க, நிக்சன் எஸ் ஆகிட்டாங்க, இது எல்லாத்துக்கும் மேலே. கூல் சுரேஷ் இன்னமும் நாமினேஷன் லிஸ்ட்டில் வரவே இல்லை. ஏன் இத்தனை நாளாக கூல் சுரேஷ் நாமினேஷன்லேயே வராமல் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கூல் சுரேஷ் எல்லாருடைய குக் புக்ஸ்லையும் இருக்காங்க, அந்த குக் புக்ஸில் இருக்கணும் அப்படிங்கிறது அவங்களோட ஸ்ட்ராட்டஜி. அந்த ஸ்ட்ராட்டஜி இவங்க எல்லாரும் கண்டுபிடிக்காத மாதிரி அவர் பண்ணுறாரு, ரொம்ப அழகாக பண்ணுறாரு. நீங்கள் நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா எந்த வித சண்டையிலையுமே கூல் சுரேஷ் இன்வால்வ் ஆக மாட்டார்.
சண்டைக்கு ஒப்பீனியன் சொல்லுவாங்க. எப்போ சொல்லுவாங்கன்னா, சண்டைக்கு முன்னாடி எதுவும் பண்ணிடாதீங்கப்பா, சண்டை பயங்கரமாக வந்தகமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒப்பீனியன் சொல்லிட்டு போயிடுவார். சண்டை வந்து எல்லாம் முடித்ததுக்கப்புறம் ஒவ்வொரு தரப்புலையும் போய் இவர் கேட்டுக்குவார், இவர் எந்த வித ஒப்பீனியனும் அந்த பர்சன்ஸ் மேலே, சண்டை போட்டவங்க மேலேயோ இல்லை பாதிக்கப்பட்டவங்க மேலேயோ வந்து எந்த வித ஒப்பீனியனும் திணிக்காமல் அவங்க பேசுகிறத இவர் கேட்பார். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், கூல் சுகர்ஸ் மேலே எந்த வித நெகட்டிவ் ஒப்பீனியனுமே வராது. ஸோ நம்ம சுகத ஒருத்தர் கேட்குறாங்கல்ல, நம்ம நியாயத்தையும் ஒருத்தர் கேட்குறாங்கல்ல அப்படின்னு சொல்லி அந்த ஸ்ட்ராட்டஜி உள்ளே தான் கூல் சுகர்ஸ் ட்ராவல் ஆகிட்டுருக்காரு. அவங்க வந்து பயங்கரமான ஒரு ஸ்ட்ராட்டஜி, இது அது யாருனாலுமே கண்டுபிடிக்கவே முடியல. விசித்ரா ஓரளவு கெஸ் பண்ணுறாங்க. விசித்ரா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இப்போதைக்கு உங்களை நான் அடிக்கலை, எனக்கு டைம் போகும், முதல்ல நான் அடிக்க வேண்டிய ஆட்கள்லாம் நிறையா இருக்காங்க, அதனால் நான் கூல் சுகர்ஸ் இப்போதைக்கு இருக்கேன், மற்றவங்களே நான் அதுக்கப்புறம் அடிச்சுக்கேன் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த நாமினேஷன் டாஸ்க் முடிச்சு, இது எல்லாத்துக்கும் இடையில் மணிக்கும் மாயாவுக்கும் சின்ன ஒரு கிளாஸ் ஆகுது. என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ எப்படி கமல் சார் எபிசோடில் கிளாப்ஸ் வாங்குறதுக்காக பேசுகிற அப்படிங்கிற மாதிரி ஒன்று மாயா கேட்குறாங்க. மாயா கேட்டவுடனே மணிக்கு வந்து ரொம்ப கேட்காகுது, நான் கிளாப்ஸுக்காகலாம் நான் பண்ணலை, நான் வந்து உன்னை காண்டேன்னு சொல்ல நான் ஒத்துக்கிறேன், ஆனால் நான் கிளாப்ஸுக்காகலாம் எதுவுமே பேசலை அப்படின்னு சொல்லும்போது மாயா டேரெக்டாக ஒன்று பண்ணுவாங்க இல்லையா, கையை நீக்கி நீங்கள் ரொம்ப சீப் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா. அப்போ நீ சீப்புன்னு சொன்னோடனே மணி பயங்கரமாக கிக்கராகி, நான் சீப் அப்படின்னா நீங்கள் அல்டிமேட் சீப் அப்படின்னு சொல்லி அவங்களும் வார்த்தையை விடுறாங்க. ரெண்டு பேருக்கும் பயங்கரமாக முட்டிக்குது. அதுக்கப்புறம் ஸ்மார்ட் பாஸ் வீட்டில் போகிறதுக்குள்ளே பூர்ணிமா வந்து ரொம்ப புலம்புறாங்க, தினேஷ் பண்ணது சரியில்லை அப்படி இப்படின்னு பயங்கரமாக புலம்பிக்கிட்டே இருக்காங்க. அதை யாருமே கண்டுக்கவே இல்லை. இத்தனை வாரமாக எல்லோரும் ஸ்மார்ட் பாஸ் வீட்டில் அனுப்பினவங்க எல்லாருமே நியாயமாக தான் அனுப்புனாங்களா அப்படின்னு கேட்டாங்க. அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. அவங்க மனசுக்குள்ளே சில ஆறு பேரை வந்து யோசித்து வச்சுருப்பாங்க, அந்த யோசித்தவங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த காரணத்தை கொண்டு வந்து புகுத்துறாங்க, அவ்வளோதான். இங்கே யாருமே ஸ்மார்ட் பாஸ் வீட்டில் அனுப்புகிறதில் நேர்மையாக நடந்துக்கவே இல்லை அப்படிங்கிறது தான் முழுக்க முழுக்க உண்மை. அதுக்கப்புறம் வந்து அந்த சூப்பர் மார்க்கெட் போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறாங்க இல்லையா, அந்த தேவை இந்த வாரம் தேவைகளுக்கான உணவுப் பொருட்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணு. அதுக்கு வந்து எல்லா யாராக்கெல்லாம் வந்து சமையல் பற்றி தெரியும், கிச்சனில் என்னென்ன இருக்குதுன்னு தெரியும், என்னென்ன தேவைன்னு தெரியும்னு பிக் பாஸ் கேட்குறாங்க. நிறையா பேர் கை தூக்குறாங்க, சில பேர் வந்து கை தூக்கலை. இப்போ பிக் பாஸ் என்ன ட்விஸ்ட் அனுப்புறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தடவை நான் தான் தீர்மானிப்பேன் யார் ஸ்டோரூமில் போகணும் அப்படிங்கிறத அப்படின்னு சொல்லிட்டு விக்ரமையும் அக்ஷயாவும் போய் இது பண்ணுறாங்க. அவங்க ரெண்டு பேர் அவங்களால என்னென்ன முடியுமோ அதையெல்லாம் எடுத்து போட்டு அள்ளி போட்டு வந்துட்டாங்க. இதில் ஒரு மெயின் ட்விஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அர்ச்சனா போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி வீணாலே வம்பு கிழுத்த சில வாய்கள் வந்து அப்படியே வாயடைச்சு போய் நின்றுட்டாங்க. இதை கண்டிப்பாக இந்த வீட்டில் ஏதாவது ஒரு இடத்துல அர்ச்சனா கேள்வி கேட்பாங்க, அர்ச்சனாவோ இல்லை விஷ்ணுவோ ஏதாவது ஒரு சண்டையில் கேள்வி கேட்க வாய்ப்புகள் இருக்குதுன்னு நான் நம்புகிறேன். அதுக்கப்புறம் பிக் பாஸ் வந்து ஒரு சின்ன அறிவு பண்ணி கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லோரும் மியூச்சுவல் ஃபண்ட் காயின்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த காயின்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் ஏதாவது ஒன்று வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பீஸா வந்து 100 மதிப்பெண்கள், அதே சமயம் வந்து சாக்லேட் ப்ரௌனி வந்து 50 மதிப்பெண்கள். ஸோ அப்போ வந்து எல்லாருமே மினிமம் 50 காயின் வச்சுருக்காங்க. ஸோ அதனால் வந்து தினேஷ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, நான் வந்து அக்ஷயாவுக்கு வந்து பீஸா வாங்கி தரலான் இருக்கேன், லாஸ்ட் டைம் ஏதோ ஒரு இதில் வந்து பீஸா வந்து அவங்களுக்கு கிடைக்கல போல இருக்குது, மிஸ் ஆகிடுச்சு போல இருக்குது, அதனால் நான் அவங்களுக்கு கிடைக்காதனால நான் வந்து வாங்கி தரேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடியே மாயா வந்து நான் அக்ஷயா கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னோடனே தினேஷ் நான் தானே நினச்சேன் லாஸ்ட் டைமே இப்போ அவங்களுக்கு பீஸா கிடைக்கல, என்கிட்ட வந்து 150 காயின் இருக்குது, அதனால் நான் அவங்களுக்கு பீஸா வாங்கி தரலான் இருக்கேன் அப்படின் சொன்னோடனே நிறைய பேர் ப்ரௌனியெல்லாம் ஆர்டர் பண்ணலான்னு முடிவில் இருக்காங்க. அது பெருசாக ஒன்றும் சுவாரஸ்யமாகலாம் இல்லை, ஏதோ போடணுமே போட்டாங்க இந்த கண்டக்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் நைட்டில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பிக் பாஸ் மறுபடியும் எல்லாத்தையும் என்னை லிவிங் ரூமில் உட்கார வச்சு, இந்த வாரம் பூகம்பம் வரப்போகுது, நீங்கள் வந்து நல்லா டாஸ்க்கு விளையாடணும், டாஸ்க்கு விளையாடி நீங்கள் 3 டாஸ்கில் வந்து தோத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் நாமினேட் ஆகக்கூடிய நபர்கள்லேருந்து எத்தனை நபர்கள் வேணாலும் சில எண்ணிக்கைகள் வந்து வெளியேற்றப்படுவாங்க. நார்மலாக எலிமினேட் பண்ணுறத விட அதிகமான எண்ணிக்கையில் எலிமினேட் பண்ணப்படுவாங்க. அதுபோக இதுக்கு முன்னாடி நீங்கள் நாமினேட் பண்ணி அனுப்பிச்சிங்க இல்லையா கண்டஸ்டன்ட்டு, அவங்கள வந்து வைல்ட் கார்டாக உள்ளே கொண்டு வருவோம், அவங்க வந்து சும்மாலாம் வந்து 2 நாள் கெஸ்டாலாம் தங்கிட்டு போக மாட்டாங்க, அவங்க இனிமேல் உங்கள் கூட சேர்ந்து ஒரு போட்டியாளராக ட்ராவல் ஆவாங்க, ஸோ நீங்கள் ஜெயிக்கணுமா தோக்கணுமா அப்படிங்கிறத நீங்களே முடிவு பண்ணிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த டாஸ்க் எப்படி இருந்தாலும் பார்த்திங்கன்னா இவங்க தோக்கிற மாதிரி தான் வைப்பாங்க, ஏன்னா இவங்க தோக்கிற மாதிரி வச்சாங்கன்னா வைல்ட் கார்டை உள்ளே கொண்டு வர முடியும். அந்த வைல்ட் கார்டு யாராக இருப்பாங்க அப்படிங்கிறது தான் பயங்கரமான மேட்ரு.
எனக்கு தெரிஞ்சு விஜய் வர்மா அனன்யா ரெண்டு பேர் ஆனால் பயங்கரமான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து வினுஷா வர்றதுக்கே எனக்கு கொஞ்சம் டவுட்டு தான். ஏன் வினுஷா வரமாட்டாங்கன்னா, பிரதீப்பை உள்ளே கொண்டு வர்றத வரவும் வினுஷா உள்ளே கொண்டு வந்தால் கமல்ஹாசனுக்கும் சரி விஜய் டெலிவிஷனுக்கும் சரி பயங்கரமான பெரிய ஆப்பு காத்துட்ருக்கு. ஏன் அப்படின்னா, வினுஷா ஓப்பனாகவே சோசியல் மீடியாவில் போட்டாங்க, நீங்கள் பிரதீப்பை உமன் சேஃப்டி இல்லை அப்படின்னு சொல்லி தான் ரெக்கார்டு கொடுத்தீங்க. என்னை பற்றி ஒருத்தர் ஓப்பனாகவே இப்படி ஒரு பாடி ஷேமிங் மாதிரியான ஒரு கமெண்ட்டை வீசிங்கன்னா அவனுக்கு நீங்கள் ரெக்கார்டு கொடுக்காமல் விட்டுருக்கீங்க. ஏன் என்னை பார்த்தா உங்களுக்கு உமன் சேஃப்டி மாதிரி தெரியலையே அவங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை கமல்ஹாசனுக்கும் விஜய் டிவிக்கும் எல்லா இன்க்ரீஸ்லேயும் அவங்க வச்சுட்டே வந்தாங்க. ஸோ அதனால் வினுஷா வந்தாங்க அப்படின்னா பிக் பாஸ் டீமுக்கும் சரி கமல்ஹாசனுக்கும் சரி ஒரு டேஞ்சராக மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கு அவங்க பிரதீப்பை கூட திருப்பி ஊட்டிட்டு வரலாம். ஏன் பிரதீப்பை ஊட்டிட்டு வரலாம் அப்படின்னா, கமல்ஹாசன் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, என் மேலே இந்த தப்பும் இல்லை, நீங்கள் சொன்ன புகாரின் அடிப்படையில் தான் நான் அங்கே வந்து ரெக்கார்டு கொடுத்தோம், அந்த ரெக்கார்டு மூலிமா வெளியே போனாங்கட்டாவே எங்கள் மேலே என்ன தப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி முழு பூசணிக்காய சோத்தில் மறைச்சி மூடிட்டாரு கமல்ஹாசன். ஸோ அதனால் பிரதீப் வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது, பட் ஆனால் வினுஷா வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. எல்லாருமே வினுஷா வினுஷான்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு எனக்கு தோங்குறது தான், மேபி அவங்க வேறு விதமாக யோசித்தா கூட யோசிக்கலாம், எங்களுக்கு அதெல்லாம் முக்கியம் இல்லைங்க, டிஆர்பி தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு யோசித்தா கூட யோசிக்கலாம். இது எல்லாத்துக்கும் மேலே வைல்ட் கார்டு உள்ளே வந்தால் அதுக்கப்புறம் கேமெல்லாம் பயங்கரமாக மாறி மறுபடியும் ரொம்ப சூப்பர் டூப்பராக மாறுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. அந்த வாரம் நல்லாயிருக்கும், மறுபடியும் அதுக்கு அடுத்த வாரங்கள் வந்து இதே மாதிரி போராக போகிறதுக்காகத்தான் வாய்ப்பு இருக்குது. அந்த ரெண்டு நாள் அந்த கியூரியஸாக இருக்கும், நீ இதை பண்ண நான் அதை நான் வந்து அந்த மாதிரி பண்ணேன், நீ இப்படி இப்போ அர்த்தத்தில் நீ எடுத்துகிட்டு நீ நாமினேட் பண்ணிட்டேன், இந்தந்த விஷயங்கள்லாம் நீங்கள் தப்பு பண்ணீங்க அப்படின்னு சொல்லி அந்த ஒரு வாரம் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமெல்லாம் பெருசாக இருக்க மாட்டேங்கல. இந்த சீசனில் உங்களுக்கு கண்டஸ்டன்ட் செலக்ட் பண்ணலையும் தப்பு பண்ணிட்டாங்க, அதே சமயம் இந்த வருஷம் கிரியேட்டிவ் டீம் வந்து பயங்கரமான ஒரு நெகட்டிவ் தான் இருக்கும். அவங்க பெருசாக இன்ட்ரெஸ்டிங்காக யோசிக்கிறவங்ககிட்ட எதுவுமே இல்லையா என்னன்னு தெரியல. இந்த சீசனில் ஒரு 4-5 பேர் வலுக்கட்டாயமாக கண்டக்டை இழுத்து தன்னுடைய நெகட்டிவ் பேர் வெளியில் வந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக கண்டக்டை இழுத்து கொண்டு வர்றதுனால இவ்வளோ நாள் ஓடிக்கே தவிர, அவங்க பண்ணுற டாஸ்க்னாலேயோ இல்லை கிரியேட்டிவிட்டி அந்த ஒரு விஷயங்கள்னாலேயோ வந்து பிக் பாஸ் ஓடவே இல்லை. அவங்க கண்டஸ்டன்ட்டும் பயங்கரம் நிறையா பேர் வந்து ரொம்ப ரொம்ப போகும். ஸோ இந்த சீசன் வந்து ரொம்ப ரொம்ப ஆற்றல் எடுத்ததும் தப்பு, கிரியேட்டிவிட்டியும் தப்பு, கமல்ஹாசனும் ரொம்ப ரொம்ப தப்பு. ஸோ எல்லாமே நெகட்டிவாக போயிடுச்சு. நீ வைல்ட் கார்டு வந்தால் மட்டும் அப்படியே இந்த சீசன் அப்படியே தூக்கி நீங்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு நம்பிக்கை இல்லை. ஸோ இனி வர காலங்களில் என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்த எபிசோடு ரிவ்யூவில் நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ.